பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி மத்திய வரி தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்து நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மேலும் வளப்படுத்தும் வகையில் வளர்ச்சியை மட்டுமே மையமாக வைத்து இந்த நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தயாரித்துள்ளதாக பாராட்டியுள்ளார் பகிர்ந்தளிக்கப்படும் பங்கீட்டின் அளவு தமிழ்நாட்டிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அதாவது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய பங்கீடு நான்கு புள்ளி இரண்டு மூன்று சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதைத் தவிர வருவாய் பற்றாக்குறை சிறப்பு மானியம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசில் உள்ள அரசுதழ் பதிவு பெறாத அலுவலர் பணியிடங்களை நிரப்பிட தேசிய ஆட்சேர்ப்பு முகமை ஒன்றை தொடங்கி இணைய வழி மூலமாக பொதுவான தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்றும் இந்த தேர்வில் தமிழக மாணவர்கள் வெற்றி பெறும் வகையில் மாநில மொழியில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்